Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is our Veetu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு ஒரு கிரேவி ஒன்று செய்யலாம். இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலான்றத பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்குவோம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு 2 கிராம்பு ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை போட்டுக்கலாம். இதில் 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு கல்பாசி போட்டுக்கலாம், வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 இன்னுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 1 இன்ச்சு இஞ்சியை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதில் 1 6 பல்லு பூண்டும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கியாச்சு. இப்போ 1 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பெரிய தக்காளியாக 2 நறுக்கியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. இந்த குழம்புக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறமே இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் இதில் 1 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து எலும்போடு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா சதையும் எலும்புமா சேர்ந்து தான் இருக்குது. நான் தோல் மட்டும் உரிச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா இந்த இஞ்சி பூண்டு இதிலையே நல்லா வதக்கிடுறேன். இதிலையே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுறலாம். தூவி விட்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்றவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கணும். இது 1 நிமிஷம் பச்சை வாசம் போக அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா இந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த காரம் நல்லா பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசால், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் மசாலெலாம் ஒட்டியிருக்கோம். அதனால் 200 ml அளவுக்கு தண்ணியை இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள், இப்போ குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம். இது 3 விசில் வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான அருமையான பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு நல்ல ஒரு கிரேவி பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நாங்கள் சூப்பரான அருமையான பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு நல்லா ஒரு குழம்பு வச்சாச்சு. இந்த குழம்பு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் அந்த குழம்பு. எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.